இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் வந்து ஒரு மாற்றங்கள்லாம் வர ஆரம்பிக்கும் இந்த வாரம். இந்த வாரத்தை வந்து முக்கியமாக எப்படி தப்பிக்க போகிறாங்க மாசாணியோட சதியிலேருந்து அப்படிங்கிறதா நடக்கும் அப்படின்னு நினச்சிட்ருந்தோம். ஆனால் இன்றைக்கி எபிசோடில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக தான் இதை கொண்டு போக போகிறாங்க. ஸோ வந்து ஒரு வாரம் டு ரெண்டு வாரத்துக்கு வந்து இந்த விஷயமே திருப்பி திருப்பி நடக்க ஆரம்பிக்கலாங்கிறது தெரியுது. இன்றைக்கி எபிசோட் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து வடிவு, அதுக்கப்புறமா வந்து முத்துராஜ், அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அவங்க அப்பாவை கூப்பிட்டு கிளம்பி வந்துட்டாங்க, காரில் கிளம்பி வந்துட்டாங்க. சிதம்பரத்தை கூப்பிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வெளிலேருந்து வேடிக்கை பார்க்குறாங்க. அவங்கலாம் எப்படி கஷ்டப்படுறாங்க, சரண்யா எப்படி கஷ்டப்படுறாங்க, ஐஸ்வர்யா எப்படி கஷ்டப்படுறாங்க, நாச்சியார் எப்படி சோகமாக உட்காந்துருக்காங்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஏமா வெள்ளன் பிராணங்கள்ல இவங்களுக்கு தேவை, இதே விஷயத்தை என் மாமா பண்ணி மாசாணி எப்படியாச்சும் எல்லாத்தையும் வீட்டை ஃபுல்லாக எடுத்துப்பாரு, நான் இதே வீட்டில் நான் கால் போட்டு கால் மேலே கால் போட்டு உட்காருவேன் அப்படின்னு முத்துராஜ் சொல்கிறதெல்லாம் நடக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காயத்ரி வந்து காஃபி போட்டு வராங்க. பின்னாடி இருந்த அவுட் ஹவுஸில் இருந்து காஃபி போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து வேறு யாரும் குடிக்க மாட்டேங்கிறாங்க, ஜஸ்ட் இவங்க ரெண்டு பேர் மட்டும் குடிக்கிறாங்க. கத்தியும் மாயனும் மட்டும் குடிக்கிறாங்க. காஃபி ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிறதும் நடுவில் மாயன் வந்து ஒரு பிளான் வர போடுறாரு. என்ன அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு திருட்டுத்தனம் பண்ணி தான் நம்ம அமௌண்ட்டை பெரிய அமௌண்ட் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு கூட வந்து கத்தியும் சேர்த்துக்க பார்க்குறாரு. இந்த விஷயம்லாம் நடந்துச்சு. இதுக்கு இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து மகாவை கூப்பிட்டுட்டு இன்னொரு காசு தர்ற ஒரு ஆளை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சரண்யா வந்து நினைக்கிறாங்க. ஸோ அந்த சரண்யா நினைக்கிற விஷயத்துக்கு வந்து மகா வந்து கூட போகலாமா வேணாமா அப்படின்னு குழப்பத்திருக்காங்க. மாயன் போகும்போதும் கூட இல்லை இல்லை சரண்யா வேணான்னு சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. ஆனால் சரண்யாவுக்கு ஏற்கனவே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த மேலூர் நாராயணா வீட்டுக்கு போவோம் அதனால் எப்படி கேவலமாக நடந்துக்கிட்டாருன்ட்டு, அதனால் நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ இவங்க போகலான்னு முடிவில் இருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது கடைசியில் வந்து நான் ஈவினிங் ஆகிடுச்சு, இவங்களாம் எப்படி சாப்பிட்றாங்கிறது தெரியல, சாப்பிட்ற விஷயத்தை காமிக்கல. காஃபி தான் முக்கியம், காஃபியை காமிச்சாங்க. சாப்பாடை வாங்கிட்டு வராங்களா, மாயன் வாங்கிட்டு தான் இவங்களாம் சாப்பிடுவாங்களா, இல்லை இவங்க மட்டும் தனியாக போய் நடந்து போய் சாப்பாடு வாங்கிட்டு வராங்களா அப்படிங்கிறத பார்க்க போகிறாங்க. காமிக்கல நமக்கு என்ன நடக்கும்னு பார்க்கலாம். இன்னொரு இதில் வந்து கடைசியில் வந்து பாட்டு போட்டுட்டு இருக்காரு இவர், அந்த கண்ணை பார்த்தாக்கா பாட்டு போட்டுட்டு ஜாலியாக வந்து மாயன் வந்து பைக் மேலே உட்காந்துருக்காரு. அந்த பாட்டை போடாதீங்க அப்படின்னா தத்துவ பாட்டெலாம் போடுறாரு. ஸோ அதோட வந்து நீ என்னதான் நினச்சிட்டு இருக்க உனக்கு திருத்தவே முடியாதுன்னு சொல்லி மகா திருட்டே போனோடனே மாயன் வந்து அமைதியாக உட்காந்துருக்காரு. ஸோ அதோட எபிசோட் முடிஞ்சிருச்சு. இதில் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, இவங்க பிளான் என்ன, இந்த வெறுமனே வந்து திருட்டுத்தனம் பண்ணலாங்கிற தர ஒரிஜினலாக பிளான் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னும் காமிக்கல. ஸோ காமிச்சா நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த சீரியல் போகிறது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்படி கதையை கொண்டு போனால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தோணுதுங்கிறதையும் சொல்லுங்கள். இப்படி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.